நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபில் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு அருமையான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ, சிஎம்ஏ, பிஇ, பிடெக், எம்பிஏ, பிஜிடிஎம் படித்தவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணம் கிடையாது, தேர்வும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 65 வயசு இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 50,000 2,00,000 வரைக்கும் இதுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10 செப்டம்பர் 2020 நீங்கள் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தபால் மூலிமா தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை தமிழகம் முழுவதும் யாராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தகுதி விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இதுதான் பார்த்திங்கன்னா NCERTCயிலிருந்து அறிவிச்சிருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதோட லிங்க்கு, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உள்ளே போய் மறக்காமல் செக் பண்ணி அதுக்கப்புறமா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். நண்பர்களே, இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதை PDF ஃபைலில் கன்வெர்ட் பண்ணி, இந்த PDF ஒரு மெயில் கொடுத்துருக்காங்க. அந்த மெயிலுக்கு நீங்கள் ஸ்கேன் காப்பி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா தபால் மூலியமாகவும் அனுப்ப சொல்லியிருக்காங்க. இது எதுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வைசர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதுக்கான வேலை வாய்ப்பு தான். இப்போ பார்த்திங்கன்னா 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிச்சிக்க முடியாது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஏசிஎம்ஏ, இன்ஜினியரிங் கிராஜுவேட், எம்பிஏ, பிஜிடிஎம் இது படித்தவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஆல்ரெடி இவ்வளோ சேலரி வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுதான் அது. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 25 உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் லெவலில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில், டிரான்ஸ்போர்ட் செக்டரில், ரயில்வே, மெட்ரோ ரயில் இந்த மாதிரி இதில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இது பார்த்திங்கன்னா 6 தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி டெர்மினேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டெர்மினேட் இல்லை, நீங்கள் ரிலீவ் ஆன மாதிரி இருந்தாலும் 15 அதுக்கான நோட்டீஸ் பீரியட்னு அனுப்பிச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் மறக்காமல் கீழே இருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. ஜெனரல் இதுதான் இதுக்கான அப்ளிகேஷனுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நியூ டெல்லி அட்ரஸ், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃபீஸ் போட்டு நீங்கள் மறக்காமல் இதோடதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் அதோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதே மாதிரி காப்பி ஆஃப் PPO அண்ட் லாஸ்ட் சேலரி ஸ்லிப், இதை மறக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே PDF ஃபைலில் கன்வெர்ட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு மெயிலுக்கு அனுப்பிச்சுடுங்க. பட் அதோடய ஹார்ட் காப்பி எல்லாத்தையும் இது மேலே கொடுத்துருக்க அட்ரஸுக்கு மறக்காமல் அனுப்பிச்சுடுங்க. அவ்வளோதான் நம்பளே. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.